உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கருத்தரிச்சு முதல் மாதத்திலிருந்து 10 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை வந்து அந்த சிசு உள்ளே பத்திரமாக வளர்ந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் ரொம்பவே அவசியம். சிலர் தவமாய் தவம் இருந்து வரம் வாங்கி அப்போ தான் வந்து கர்ப்பமாகியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை பத்திரமாக அந்த 10 மாதம் நீங்கள் வந்து பாதுகாத்து பெற்றெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் நிச்சயம் ரொம்பவே அவசியம். அந்த வரிசையில் முதல் மாதம் கருத்தரிக்கும். அதனால் முதல் மாதம் நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி, புவனேஸ்வரி, இந்திராணி இவங்களெல்லாம் வழிபடணும். இரண்டாவது மாதம் கரு சற்று ஒரு மென்மை தன்மையை அடைந்திருக்கும். இதுக்கு செவ்வாய் தான் காரக கிரகம். நீங்கள் முருகரை வழிபடணும், அதே மாதிரி க்ஷேத்திர பாலகர்களை வழிபடணும். மூன்றாவது மாதம் குழந்தைக்கு கை கால்கள் உருவாகியிருக்கும். இதற்கு காரக கிரகம் குரு பகவான். அதனால் நீங்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடணும், பிரம்மதேவரை வழிபடணும், இந்திரனை வழிபடணும். நான்காவது மாதம் குழந்தைக்கு எலும்பு, நரம்பு இதெல்லாம் உருவாகியிருக்கும். இதுக்கு காரக கிரகம் சூரியன். நீங்கள் சிவபெருமானை வழிபடணும். ஐந்தாவது மாதம் குழந்தைக்கு தோல் மூலமா உடல் அமைப்பு உருவாகியிருக்கும். இதுக்கு காரக கிரகம் சந்திரன். நீங்கள் துர்கை அம்மனையும் ஸ்ரீ கௌரியையும் வழிபடணும். ஆறாவது மாதம் குழந்தைக்கு ரோமம், நகம் இதெல்லாம் உருவாகியிருக்கும். இதற்கு காரக கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். ஆறாவது மாதம் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் விநாயகரையும் வழிபடணும். ஏழாவது மாதம் குழந்தையுடைய பிராணன் உருவாகும். இதுக்கு காரக கிரகம் புதன். நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடணும். எட்டாவது மாதம் குழந்தை நல்ல வளர்ச்சி பெருகும். இதுக்கு நீங்கள் விநாயகரை வழிபடணும். ஒன்பதாவது மாதம் கரு முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். இதுக்கு காரக கிரகம் பார்த்தீங்கன்னா மீண்டும் சந்திரன் தான். இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி துர்கை அம்மனையும் ஸ்ரீ கௌரியும் நீங்கள் வழிபடணும். பத்தாவது மாதம் குழந்தை பிறக்கிற காலகட்டம், குழந்தை பிறந்துடும். இதுக்கு காரக கிரகம் சூரியன். நீங்கள் சிவபெருமானை வழிபடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளர்கிற சிசுவுக்கு அவ்வளோ நல்லது, ஆரோக்கியமாக பத்திரமாக அது வளரும் அப்படின்னு நம்பிக்கை. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் நீங்கள் தவறாமல் கர்ப்ப ரட்சாம்பிகை அம்மனை வழிபடணும். இதன் மூலியமாக கர்ப்பிணி பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சிசுவுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது. சுகப்பிரசவம் ஏற்படணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு நாளுக்கு 3 முறை சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.